ஜெய் ஸ்ரீதாரம், ஜெய் ஸ்ரீதாரம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சீதா பிராட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பெண்குலத்தில் வந்து உயர்வாக ஒரு பெண்ணால் எப்படி இருந்தால் அந்த பெண்குலத்துக்கு உயர்வை தர முடியும், இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் நம்ம இந்த கோயிலுக்கு போக தேவையில்லை, யாரையும் பின்பற்ற தேவையில்லை, நம்மளே ஒரு சாமியாக மாறிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த சீதா பிராட்டியோட கதை. ராமர் இப்படி இருந்து வாழ்ந்தால், ஒரு மனிதன் இப்படி ஆண் இப்படி இருந்தால் தெய்வம் மாறிடலாங்கிறது ராமருடைய கேரக்டர். பெண்கள் இப்படி இருந்தால் அவங்களே சாமியாக மாறிடலாம் அப்படிங்கிறது தான் சீதாபுராடைய கோட்பாடு. இப்போ இவங்க ரெண்டு பேரில் யாரை ஃபாலோ பண்ணாலும் இறைவனை மாறிடலாம், ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்க வாழ்க்கை நிறையா டெய்லி படித்து படித்து அவங்கள பார்த்து பார்த்து அந்த அவங்க ஸ்டோரியை படித்து 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 அவங்கள மாதிரியே நம்மளை உருவம் மாற்றிக்கலாம். அதுக்கு நீ சீதா பிராட்டியை பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் ரெண்டு பெண்கள் உயர்வான பெண்கள் ரொம்ப போற்றக்கூடியவங்க, ஒன்று வந்து சீதா பிராட்டி, இன்னொன்று மண்டோதரி. நிறைய பெண்கள் நிறையா இருக்காங்க, குறிப்பாக அந்த சப்த கன்னிமார்களில் அவங்க பேரும் வரும். இப்போ சீதா பிராட்டி நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, கொள்கை பிடிப்பு. கொள்கை பிடிப்புன்னா உறுதியாக இருக்குது, ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தால் உறுதியாகவும் இருக்கணும், அதே தவிர எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்து மேலே ஒன்றை விட இன்னொரு பெட்டராக கிடச்சா அப்படி தாவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த கருத்தை வந்து சீதா பிராட்டியிருந்தால் கற்றுக்கலாம். ராவணன் வந்து என்னென்னமோ ஆசையெல்லாம் காட்டினான், உனக்கு மாளிகை கட்டி தரேன் தனியாக, என்னென்னமோ மாட மாளிகை எல்லாமே கொண்டாந்து தரேன், அந்த உலகத்தையும் உங்கள் காலடியில் கொண்டாந்து வைக்கிறேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனால் சீதா பிராட்டி கொஞ்சம் கூட அசங்கவே இல்லை. நேற்ற விடாமல் தூக்கி போட்டு போட, இந்த அளவு இருக்கு பாடுற ஒரு அருகம்புல், இந்த புல்லுக்கு சமண்டா நீ அப்படின்னு தூக்கி போட்டு போடா அப்படின்னு தூக்கி விட்டு வச்சு போனீங்க. அங்கே தான் அப்படி கெத்தாக நிற்கிது அந்த அம்மா. இந்த உலகத்தையே தூக்கி அந்த வச்சாலும் என்னுடைய ராமருடைய பாத துளிகளுக்கு ஈடாக மாட்டடா நீ அப்படின்னு சொன்னோன்னா அவனே வெகிச்சு போடுறான். அப்படியாப்பட்ட அவன்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு ஒரு நாள் ராமரை பார்க்க போகிறான். ராமரை பார்க்க போகும்போது தான் அவனுக்கே ஆச்சரியம் ஆகுது. ஓஹோ, அதாவது ராமரோட அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது ராமர் வந்து தூதரை விட்டு அழிச்சிட்டு வருவார் ராவணன், ராவணனுக்கு ஆசை ராமரை பார்க்க, அப்படின்னு அவன்ட்டு பெரிய அப்படின்னு அந்த உலகத்தில் பெரிய அவதாரம் அப்படின்னு. அந்த ராமரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனே தெரிஞ்சு, அப்பா இப்படி ஒரு அவதாரமா, சீதை சொன்னது கரெக்டாக தான்யா, உண்மையிலே அவனாம் நான் எழுத்தக்கூடிய ஒருத்தான ஆள் தான் அப்படின்ட்டு அவன் வாபஸ் வாங்கிறான். அவன் சொன்னான், ஆகா அவனாம் என்ன ரொம்ப துச்சமாக நினைச்சான், அவன் மானிட பெரிய துச்சமாக நினைச்சான். ஆனால் சீதை ஒவ்வொரு வாட்டியும் ராமரை பற்றி பேச பேச அவனுக்கு கிரு கிரு கிருன்னு ஏறுது. ஏறணுன்னா அப்படியே பட்ட ஆள் என்னடா அந்த உலகத்தில் பிரிய அவன் பிரிய இதா அப்படின்னு ரொம்ப இது பண்ணி தான் அவனை ரொம்ப துச்சமாக நினச்சவன். இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியோட நம்ம எதுக்குறோமா, எதுக்கிறதுக்கு சம்மந்தமான ஆள் தான் இவன், கையால் உயிர் போனால் கூட நம்ம வந்து அதுக்கு நம்ம எந்த காலத்துலேயும் நம்மளோட பேர் இவர் பேர் எப்படி நிலச்சி நிற்குதோ அதே காலத்து வரைக்கும் நம்ம பேர் நிலச்சி நிற்கும் அப்படின்னு தான் எதிர்த்தது கடைசி வரைக்கும், எதிர்த்துட்டே சாவோம் அப்படின்னு சாத்தது. அதே மாதிரி இந்த சீதா பிராட்டியை வந்து உறுதியாக இருந்தாங்க, என்ன ஆசை வார்த்தை காட்டினாலும் அதுக்கு மயங்கக்கூடாது. இந்த பெண், அதாவது இந்த அம்மா போனதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவருடைய பெண் சமுதாயத்தில் எந்த ஒரு ஆசாபாசத்துக்கும் அடிப்பணிஞ்சு தன்னுடைய நிலையை இழக்காமல் உறுதியாக இருந்து அவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமோ அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை வச்சு எப்படி ஜெயிச்சு அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டுட்டு வந்து அதில் ஜெயிச்சு வாழ்க்கை கடைசி வரைக்கும் லீட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது இந்த அம்மா எடுத்து வரும். ராமருக்கு அங்கே இருந்தாலும் இந்த அம்மா கடைசி வரைக்கும் அவர் வருவாரா வரலான்னு கூட தெரியாது, ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறார்னா, ராமர் அப்படிங்கிறவர் வந்து பரமாத்மா, சீதை அப்படிங்கிறவங்க வந்து ஜீவாத்மா. ராமர் பரமாத்மா அங்கே இருக்கிறாரு, சீதைங்கிறவங்க ஜீவாத்மா இங்கே இருக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு அது அது மூலியமாக ஒரு ஸ்டோரி கிடைக்கிது. என்ன ஸ்டோரின்னா, பரமாத்மா வந்து அங்கே இருக்கிற ஒரு பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை தேடிக்கிட்டு வருது. பரமாத்மா வந்து ஜீவாத்மா எப்படி தேடிக்கிட்டு வருதுன்னா, ஜீவாத்மா பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, எதுவுமே பண்ண தேவையில்லை, யாரோடையும் சண்டை போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, சண்டை போடுறது பூரா பரமாத்மா தான். ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம உறுதியாக அதிலே கொள்கையோட பிடிப்போட நின்று கடைசி வரைக்கும் அந்த பரமாத்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கணும். நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஜீவாத்மா நினச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பரமாத்மா ஆட்டோமேட்டிக்காக நமக்காகவே சண்டை போடும். இந்த பிரபஞ்சத்தில் வந்து சண்டை போட்டு நம்மளை இங்கேருந்து அந்த பரமாத்மா அழைச்சிக்கும்.
இப்போ சீதா புராட்டி சண்டை போடலை, கத்தி எடுக்கலை, அருவா எடுக்கலை, எந்த ஒரு ஊரையும் சண்டை போடலை. ஒரே இடத்துல உட்காந்து ராமபெருமானை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ராமா 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 ராமான்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ராமர் வந்து அங்கேருந்து வானரங்களை அழைச்சிக்கிட்டு சுக்கரை அழைச்சிக்கிட்டு எல்லாரும் கூடயும் வந்து சண்டை போட்டு சீதா புராட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்கிட்டையும் போய் சண்டை போடணும் அவசியம் கிடையாது. நம்ம இருக்க இந்த கலிகாலத்தில் வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உறுதியாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். அது எந்த தெய்வமானாலும் சரி, இல்லை குடும்பமானாலும் சரி, நம்ம ஒருத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கை உறுதியாக வச்சு அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு செய்வாங்கன்னு உறுதியாக இருந்தோம்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்மளை வந்து அவங்க காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. இதுதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ளது. இதை தான் இந்த சீதா புராட்டி நமக்கு உணர்த்த வர்றாங்க. சீதா புராட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உறுதியாக இரு, நான் உறுதியாக இருந்து ஜெயிச்சிட்டேன், ராமரை அடைஞ்சிட்டேன். நான் எதுவுமே செய்யலை, ஒரே ஒரு புடவை ஒரு புல்லை எடுத்து தூக்கி போட்டேன், என் கிட்ட யாருமே இல்லை. நம்ம உறுதியாக ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா நம்மளை சுற்றி ஒரு ஆரோ உருவாயிரும், நல்ல ஆரோ உருவாயிரும். நம்ம கிட்ட யாருமே நெருங்க முடியாது. சத்தியத்தையும் தர்மத்தையும் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பஞ்சபூதங்களும் நம்மளை வந்து சுற்றி காப்பாற்ற ஆரம்பிக்கும். பஞ்சபூதங்கள் காப்பாற்றுன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. எவ்வளோ சூழ்ச்சி பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நம்மக்கிட்ட நெருங்கவே முடியாது. அதனால தான் ராவணங்கிட்ட எவ்வளோ அஸ்திர பஸ்திர எல்லாமே இருந்தும் சந்திரகாசம் ஆள் இருந்துச்சு, என்னென்னமோ இருந்துச்சு, ஆனால் கிட்டக்க நெருங்க முடியலை. அதே மாதிரி இந்த சீதா புரோட்டியோட வரலாறை இன்னும் நான் அடுத்த வீடியோவில் சிறப்பாக போடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த பதிவிலும் நம்ம பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம்.